ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைனா ஆர்டிஃபிஷியல் சன். அதாவது சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மேலே போய் புதுசாக பூமியிலே சன் அப்படின்ற விஷயத்தையும் உருவாக்கிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட எங்களால் 100 செகண்ட்லேருந்து 120 செகண்ட் வரையும் கான்ஸ்டண்ட்டாக பூமியிலே ஒரு சன்னை வந்து உருவாக்க முடியும் சூரியன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. 35க்கும் அதிகமான நாடு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன, இந்த விஷயம் நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனா. ஸோ சைனாவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ புது புது கண்டுபிடிப்புகள் அப்படின்ற விஷயம் நிறையவே கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாவும் ஒரு முக்கியமான நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருக்கக்கூடிய பூமியிலேயே சூரியன் வந்து கண்டுபிடிக்கிற விஷயம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நார்மலாக நம்ம சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே அதிக வெப்பம் உடையது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 15 மில்லியன் டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா அதோட வெப்பம் அப்படின்ற விஷயம் இருக்கும். இப்போ பூமியில் ஒரு பொருள் எரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மெழுகுவத்தி நம்ம கொடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அந்த நெருப்பு எப்படி உண்டாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அது உள்வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அணு சக்தியால் தான் அது எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அதே மெழுகுவத்தியை நம்ம ஒரு கிளாஸ் டம்ளரில் மூடி வச்சாலோ இல்லை அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு க்ளோஸான விஷயத்தை க்ளோஸ் பண்ணோம்னா உள்ளே வந்து கண்டிப்பாக அந்த மெழுகுவத்தி வந்து எரியாது. ஏன்னா உள்ள ஆக்சிஜன் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி விண்வெளி அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் ஆக்சிஜன் அப்படின்ற விஷயம் கிடையவே கிடையாது, கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படி இருந்தாலும் சூரியன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹீட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மில்லியன் டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா சூரியன் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் எப்படி அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக நமக்கு ரைஸ் ஆகலாம். அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான். சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அணு, அதாவது ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டம் ரெண்டு விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி தான் ரன் ஆகும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எனர்ஜி, அந்த ஹீலியம் ஒன்னோட ஒன்று மோதும்போது ரொம்பவே அளவுக்கு அதிகமான அந்த இடத்துல ஆட்டல் அப்படின்ற விஷயம் கிரியேட் ஆகும். ஸோ இப்படி கிரியேட் ஆகிட்டு இருக்கிறதா தான் கண்டினியூஸாக சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்குது. ஒரு வினாடிக்கு 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்ல கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு சூரியன் வந்து வெப்பமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ அதே விஷயத்தை நம்ம பூமியில் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அதுக்கான தொழில்நுட்ப பொருட்கள் வேணும், ஸோ எந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய மெட்டீரியலை கண்டுபிடிச்சிடணும், இது எல்லாமே சேர்ந்து தான் சைனா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லணும்னா ஒரு ஆட்டம், ஒரு ஆட்டம் வந்து ரெண்டு ஆட்டமாக இருந்துச்சுன்னா அது ஒன்றா இணைகிறது தான் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷன் அப்படின்ற விஷயம் ஒரு ஆட்டம் ரெண்டாக பிரிஞ்சு போகிறது. ஸோ அங்கே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி அப்படி ஆட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பூமியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஆட்டம் ஒன்னோட ஒன்று சேரும் போது ஆட்டமோட கழிவு பொருட்கள் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இது வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஆகுமா. ஆனால் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரியாக்ஷனில் ஒரு ஆட்டம் ரெண்டாக மாறும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து இது வந்து அச்சீவ் ஆகிடும், உடஞ்சி போகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இதில் வந்து அணுக்கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டம் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் நிறைய வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ சைனா இப்ப கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஃபியூஷன்ல தான், அதாவது ரெண்டு ஆட்டம் ஒன்னா சேர்ந்தா அதுலேருந்து கிரியேட் ஆகக்கூடிய வெப்பம் ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் பூமியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே அதிகமாக செலவாகும், இந்த எல்லா விஷயமும் செலவாகும்ன்ற விஷய காரணத்துக்காக பல சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட 35 நாடுகளில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டோட ஆலோசனை அவரோட திங்கிங் ஸோ இவங்களோட கிரியேஷன் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 நாடுகள் பார்த்தீங்கன்னா சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா, யூஎஸ், யூகே இது மாதிரி பல நாடுகள் சேர்ந்து இந்த பொருள் செய்யறதுக்கான ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு நாட்டில இருந்தும் கொண்டு வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து எல்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இதுக்கு ஒரு பார்ட் தயார் செஞ்சு கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து முன் வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம். ஸோ இந்தியாவோட பங்கும் இதில் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சன், இதுக்கு சயின்டிஃபிக்கா நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HL2M டொக்கோமா ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது செட்டூங் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவில் ஒரு பிளேஸில் தான் இந்த விஷயம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை விட 10 மடங்கு இதோட வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டை வந்து இங்கே ரியாக்ட் ஆகுது. சேம் அதே கான்செப்ட் தான் ஹைட்ரோஜன் ஹீலியம் அதுவும் இல்லாமல் பிளாஸ்மா, இது ரெண்டும் ஹீட் அதிகமாக ஆகும்போது அந்த இடத்துல அதிகமாக ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஆற்றலால் தான் இது இந்த அளவுக்கு தாங்கக்கூடிய சக்தியும் பொறுத்திருந்து 150 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட சூரியனுக்கும்
அதிகமான அளவுல வெப்பத்தை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இது கிரியேட் பண்ணது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா டிசம்பர் 4 தேதி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டன்டா ஒரு லெவல்ல எவ்வளவு நேரம் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்படி செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 செகண்ட்ல இருந்து 120 செகண்ட் வரையும் கண்டினியூஸா எங்களால இந்த சன்னை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது இதே மாதிரி கான்ஸ்டன்டா வச்சிருக்க முடியும், சேஃப் ஹீட்ல வச்சிருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ஒரு சன்னை வந்து பூமியில கிரியேட் பண்ணும். இருக்கக்கூடிய சூரியனை விட 10 மடங்கு அதுக்கான எனர்ஜி ஆற்றல் கொடுக்கணும்னா அதுக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணணும், ஸோ எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் தாங்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கணும் அப்படின்ற விஷயம் இங்க மிகப்பெரிய ஒரு குவஸ்டின் மார்க் அப்படிங்கிறத இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாருக்கும் சேலஞ்சா தான் சயின்டிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிச்சி சக்சஸாகவும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிசம்பர் 4 தேதி 2020 இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா. ஸோ அப்பவே சைனா கவர்மெண்ட்டும் இந்த விஷயத்துக்கான அப்ரூவும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சைனா நேஷனல் நியூக்ளியர் கார்பரேஷன் சிஎன்என்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கமும் சைனாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு அப்ரூவ் கொடுத்துறாங்க. சோ இந்த ஒரு அப்ரூவல் தான் கண்டினியூஸா இவங்களால வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ பூமியில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்படி ஒரு விஷயத்துல வந்து பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகலாம். இப்பதைக்கு இந்த ப்ராசஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருந்தாலும் பட் இன்கேஸ் ஃபியூச்சர்ல இதுக்கான ப்ராப்ளம் ஏதாச்சும் வரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதனால இதோட டெம்பரேச்சர் அப்படின்ற விஷயம் ரொம்பவே அளவுக்கு மீறிய ஒரு சக்தி அப்படின்ற விஷயம் தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த விஷயம். சோ இதுல இருந்து பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இப்ப கம்மியா இருந்தாலும் வருங்காலத்தில் இதுல ஏதாவது சின்ன மிஸ்டேக் மாறினாலும் இதோட வெப்பம் ஆற்றல் பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் தாங்க முடியாத அளவுக்கு இதோட ஹீட் இருக்குன்றதால பாதிப்பு அப்படின்ற விஷயம் என்னைக்குமே இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா இப்பதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை வச்சு கிட்டத்தட்ட 2025 to 30 இந்த தெர்மல் ப்ராசஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாவே கரண்ட் சப்ளை அப்படின்ற விஷயத்த கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கரண்ட் சப்ளை அப்படின்ற விஷயம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் கரண்ட் அப்படின்ற விஷயத்துக்கு பயப்படவே தேவை. அதாவது கரண்ட் சப்ளை அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எனர்ஜியை வச்சு கரண்ட் எனர்ஜியை அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற இன்னொரு ப்ராசஸும் இதில் இறங்கியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா ஸோ கரண்ட் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக ஈஸியாக கிடைச்சிடும். நிறையா ஒரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே மலிவான விலையில் கரண்ட் வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சைனா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் புது புது படைப்புகள் உலகத்தில் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சன்னிதியை விட வருங்காலத்தில் வரப்போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது புது விஷயம் அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் நாளுக்கு நாள் முன்னேறிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ மக்களாகிய நாமளும் அதுக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் புது புது கண்டுபிடிப்புகளுக்கும் புது புது விஷயத்துக்கும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு தனி அங்கீகாரம் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சைனா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்ற விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்களா, இது உலக நன்மைக்காக தான் இருக்குமா அப்படின்ற விஷயமும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களோட புது புது கண்டுபிடிப்புகள் ஆகட்டும், புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்றாகட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயத்தை போய் அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் வரக்கூடிய காலகட்டத்தை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சைனா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ஓரளவுக்கு தெளிவாக கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிங்கர் அலன்ஸ் பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.